பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறா, பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிறா, கண்டிப்பா நீங்க ரெண்டுல ஏதாவது சொல்லணும். இந்தியன் சினிமாவுக்கு போறதுக்கு ஆசை இருக்கா? ஏதாச்சும் முடிஞ்ச அளவு இலக்கிய சினிமால எவ்வளவு நமக்கு சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதிப்போம். ஒரு இதை யோசிச்சு செஞ்சிருக்கீங்க, ஸ்டோரி எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்க? எல்லா சாங்குமே ஒரு லவ் சாங் நார்மலா தான் வந்துச்சு. ஓகே, ஆனா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா ஒரு சாங் எடுப்போம் தான் பிளான் பண்ணினேன். ஐபிசி ரவிலுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சியினோட சந்தோஷமாகவே இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி என்னோட கலையகத்தில் இந்த டீம் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கனவே டீம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள், ஷூட்டிங் போட்டில் நடந்த விஷயங்கள், அவங்க சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. ஸோ ஹீரோயினை பற்றி சொல்லவே தேவையில்லை. முதல் கனவே சாங் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக அவங்கள மேக்கப் ஆர்டிஸ்ட் காட்டியிருந்தாங்க. இப்போ சில பேருக்கு வந்து நேச்சுரல் பியூட்டின்றா அவங்க சொல்லுவாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு கொஞ்சமாக போடுங்க, எனக்கு கூடவா போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி. அது நீங்கள் சொன்னீங்களா இல்லை அவங்க உங்களோட லுக்குக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, நான் நினைக்கிறேன் நான் சொல்றதுக்கு போது டிரெக்டர் மேபி சொல்லியிருப்பதா இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு சாங், பிளஸ் ஓவர் மேக்கப் எப்பயுமே எனக்குமே பிடிக்காது. ஸோ நானும் அவர் அவங்களுக்கு நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப மேக்கப் போடுவேன், ரொம்ப சட்டிலாக, ரொம்ப நியூட் ஷேட்ல ரொம்ப லைட்டாக போடுங்கன்னு. அதே மாதிரி போட்டாங்க. அண்ட் ஷீ வாஸ் அ வெரி ஸ்வீட் பியூட்டிஷியன், ரொம்ப நல்லா இருந்தாங்க அண்ட் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க, சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேச்சுரல் லுக். ஏன் ஸ்டார்டிங்லேயே இந்த கொஸ்டனுக்கு என்னன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருந்தீங்க, அந்த மேக்கப் போட்டதே தெரியல, அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் போட்டிருந்தாங்க. ஸோ பாட்டிலையும் ரொம்ப ரெண்டு பேருமே ஒரு ஒரு லவ்வபிள் கப்புள்ஸ், அப்படி ஒரு ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கிறீங்க. ஸோ இருந்தாலும் அந்த பாட்டிலையும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறீங்க. நினைச்சா போதுமே அழகழகாய் அடி நெஞ்ச பூக்குமே, நினைச்சா பொண்ணு நினைச்சா போதுமே அழகழகாய் அடி நெஞ்ச பூக்குமே. அவங்களுடைய ஹீரோ சேர்ட்ட கேட்கலாம். ஹீரோ சேரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் தளங்கள் எல்லாமே பார்த்துருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் ஒரு விஷயம், இன்றைக்கி நாங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தில் நடிக்கிறோம், அல்லது நாங்கள் அந்த பயணத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்தியன் சினிமாவுக்கு போகிறதுக்கு ஆசை இருக்கா ஏதாச்சும்? இப்போ வரைக்கும் இலங்கை சினிமா வந்து சரியான இடத்துல வரலை, பட் இப்போ தான் அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு முடிஞ்ச அளவு இலக்கிய சினிமாவில் எவ்வளோ நமக்கு சாதிக்க முடியுமோ அவ்வளோ சாதிப்போம். அதே மாதிரி இந்திய சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக போகணும். வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக போகணும், கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். முதல் கனவை சோங் பற்றி சொல்லுங்கள், அதில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. அதையும் தாண்டி அதில் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம், அதாவது உங்களுடைய அந்த இவங்களை வந்து ஃபேக் பண்ணுற மாதிரி, லவ்வில் வந்து ஃபேக் பண்ணுற மாதிரி ஒரு நடிச்சிருந்தீங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு லவ்வபிள் என்ன ஒரு அட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு அப்படி தான் உங்களை காட்டியிருந்தாங்க. ஸோ சடாரண்டு இந்த சோங்கில் வந்து இப்படி காட்டிட்டாங்க, என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு அது? அதான் இந்த ஸ்கிரிப்டை எனக்கு டிரெக்டர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வழக்கமாக ஒவ்வொரு சவால்கள் தானே எல்லாம். ஏன் வழக்கமாக வைஷ்வனி கூப்பிடுவாங்க, லவ் கேரக்டர் அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை தனியாக நான் தனியாக நிறைய அந்த மாதிரி மூவி பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஒரு வில்லன் கேரக்டர் சைக்கோட பண்ண ஆசை பண்ணியிருக்கேன், பட் சிங்களத்தில் ஒருத்தரும், பட் தமிழில் ரிலீஸ் ஆகலை இது வரைக்கும், சரியான கேரக்டரும் கிடைக்கல. இதுவும் அவ்வளோ பெரியஸாக அந்த அந்த வேல்யூவில், ஏன்னா எண்ட் ஆஃப் த பாட்டில் தான் அது கேரக்டர் ரிவீல் ஆகும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்னது. அத்தை நடிச்சு ஸோ பிடிச்சி தான் அதில் வந்து நடிச்சிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கீங்கட்டு பாட்டு ரிலீஸ் ஆகி அந்த பாட்டை பார்க்க தெரியுது. ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க பாட்டுக்காண்டு. உங்களோட ஷூட்டிங்ஸ் எல்லாமே எங்கே நடந்துச்சுது? ஸோ விஷுவல் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
எல்லாம் ஜஃப்னா மல்லாவி அந்த பக்கம் மல்லாவி, அதுவும் நீங்கள் கொழும்புல இருக்கிறீங்க. ஜஃப்னா மல்லாவி வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அங்கே ஷூட்டிங்ஸ் எல்லாமே எடுத்துருப்பீங்க கொழும்புல, அது இலகுவா கொஞ்சம் இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா, கொஞ்சம் ஆக்களுக்கு கூட நல்லா இருந்திருப்பாங்க. ஸோ ஜஃப்னா பீப்புள்ஸோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒரே மாதிரி தான், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இல்லை, நம்ம எல்லாருமே இலங்கை கலைஞர்கள். ஆமாம், அதே தான். ஜஃப்னா வேறு, கொழும்பு வேறு, மலையகம் வேறு, அப்படி இல்லை. ஸோ ஜஃப்னா பட்ஜெட் பண்ணால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா பண்ண கிடைக்கல, ஜஃப்னா பட்ஜெட் பண்ண கிடைக்கல. ஐ திங்க் ரெண்டாவது நினைக்கிறேன், சரியாக நினைவு இல்லை. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் பண்ணது அண்ட் பிரகாஷ் வந்து டிரெக்டரோட பண்ணது ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட மாடலிங், உங்களோட ஆரம்ப மாடலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கு பிறகுதான் வாய்ப்புகள் கிடைச்சதா சினிமா துறையில்? இல்லை, நான் 17 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 17 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 பிரேக் விட்டேன். ஏன்னா 17 ஸ்டார்ட் கூட இல்லை, நான் சும்மா போயிட்டு ஒரு ஃபோட்டோஷூட் செஞ்சது தான். அண்ட் ஒரு 1 பிரேக் எடுத்து தான் காலேஜ் ஆஃபீஸ் ஒர்க்னு அப்படியே நான் விட்டுட்டேன். அப்புறம் மறுபடியும் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே, அப்போ நான் யோசித்தேன், ஓகே இது நாங்கள் ஒரு பார்ட் டைமாக பண்ணலாமான்னு யோசிச்சு தான் நான் இதை டிசைட் பண்ணேன் சும்மா செய்கிறதுக்கு. ஓகே, உங்களுக்கு இந்தியன் சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஏதாச்சும் ஆசைகள் இருக்கா? இல்லை, என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நம் நாட்டு கலைஞர்கள் வந்து ஒரு என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமோ என்ன எடுத்தாலும் இந்தியன் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் செய்வாங்க. அந்த ஃபீல்டுக்கு எப்போயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லுது, உங்களுக்கு மைண்ட் செட்டில் அந்த ஐடியாவே இல்லை? ஸோ உங்களுக்கு அது ப்ரொஃபஷனல் இல்லை, மைண்ட் செட் இல்லை தான், ஏன்னா நான் இன்னுமே டிசைட் பண்ணல, லைக் நான் இன்னுமே ரெடியாக இல்லை அந்த சுச்சுவேஷன்ஸுக்கு போகிறதுக்கு அண்ட் இப்படி சான்ஸ் எடுக்கிறது அப்படிலாம் இன்னும் அந்த ஒரு ஐடியாவில் இல்லை. இப்போதைக்கு வார ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போகிறேன், பார்ப்போம் டெஸ்டினி எங்கே போய் முடியுது. ஓகே, முதல் கனவை சோக்கில் வரை இவர் உங்களை ஏமாத்திட்டாரு, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ஒரு 1 ஒன் மந்த் கழித்து அந்த பாட்டுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாட்டை வந்து நீங்கள் ஃபோன்லேயோ அல்லது ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்க எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு, நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா சொன்ன மாதிரி தான் நானும் இவனும் எப்போ பார்த்தாலும் லவ் சீன்ஸ், லவ் சீக்வன்ஸ் அப்படி தானே கூடவே பண்ணுறது, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம என்ன எதிர்மறையான கதைகள் வந்தாலும் நடிச்சிடுவோம், வில்லியனாலும் நடிச்சிடுவோம்ன்ற மாதிரி இருக்குது கதைகள். ஸோ ரொம்ப அழகாக ரெண்டு பேருமே நடிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட ஒர்க் பண்ண ஆக்கள் பற்றி சொல்லுங்களேன், உங்களோட டேரக்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட், கேமராமேன், எல்லோரும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாங்க? அவங்க எல்லாருமே ஈக்குவலாக தான் ஹெல்ப் பண்ணாங்க, ஏன்னா இந்த டீமில் எல்லாருமே ரொம்ப ஈக்குவலான எஃபெக்ட்ஸ் தான் போட்டு இந்த ப்ரொஜெக்ட் ஒரு நல்ல ஒரு இதாக வந்திருக்கு. டிரெக்டராக இருக்கட்டும் அண்ட் டிஓபி, மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. எந்த எந்த ஒரு சிச்சுவேஷனும் நான் யாருமே டவுன் ஆகலை. 3 தொடர்ந்து ஷூட்ஸ் இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது எத்தனை நாள் ஷூட்டிங்? 3 டேஸ்ல அவ்வளோ ஒரு அழகான பிரம்மாண்டமான படைப்பு பார்த்துக்கல, ரொம்பவே சந்தோஷம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு மேக்ஸிமம் இப்போ எங்கள் நம் நாட்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பெண்களை வந்து ஏதாச்சும் ஒரு சில நெகட்டிவான விஷயங்களுக்கு நம்ம இந்த ரோலை எங்களுக்கு நடிச்சு தாருங்களா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும்பாலான பெண்கள் அதை வந்து நடிக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்த மாதிரி ரோல் கேட்குறீங்க எனக்கு? இப்போ ஒரு ரொமான்டிக் சீன், ரோலா? அப்படி, ஆமாம், ரொமான்டிக் சீன், ஒரு நெருக்கமான காட்சிகளை நடிக்கிறதுல வந்து அவங்க தவிர்த்து கொள்கிறாங்க. யாழ்ப்பாணத்து கேர்ள்ஸ், ஒரு சில கொழும்பு கேர்ள்ஸ் கூட அவங்க தவிக்கிறாங்க. ஒரு மீடியா சினிமா ஃபீல்டாக இருந்துட்டு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து தனிப்பட்ட விருப்பம், அது யாழ்ப்பாணத்து பொண்ணு மட்டும் இல்லை, கொழும்பு பொண்ணாக இருக்கலாம், எந்த ஒரு பொண்ணாக இருக்கும், தனிப்பட்ட விருப்பம், அவங்களோட விருப்பம். ப்ரொஃபஷனலாக இதுதான், இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சி மைண்ட் செட்டில் வரவங்க வேறு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ரொமான்டிக் சீன் நடிப்பாங்க. வைஷோ கூட
மற்றவங்க கூட அப்படி ஆக்ட் பண்ணதில்லை, என் கூட ஆக்ட் பண்ணியிருக்கா. நம்ம அப்போ ரியல் லைஃப் கப்பல்னால அவங்க பண்ணினா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? இல்லை அது அவர் தனிப்பட்ட இருப்பார் தான் சொல்கிறார். அவர் ஆர்டிஸ்டாக தனிப்பட்ட இருப்போம், பட் அவருக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஸோ அந்த லிமிட்ல பண்ணுவான். அண்ட் அதுதான் டிரெக்டர்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த சீன் நடிக்கிறதுக்காக நடிக்க மாதிரி. நானுமே அவ்வளோ பெருசாக ஆக்ட் பண்ணிடலை, இவ்வளோட தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்ன தேவைப்படுது உங்களுக்கு? நல்ல படைப்பு வரணும், அப்புறம் மக்கள் சப்போர்ட் வேணும். இப்போ எல்லாம் வருது, இப்போ இலங்கையில் நல்ல படைப்பு வருது, நல்ல படைப்பு வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. இப்போ மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல படைப்பு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்கன்னா கண்டிப்பாக இலங்கை சினிமா வளர்ந்துடும். நிச்சயமா. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இப்போ நம்ம ஒரு படைப்பை செய்யக்க அது வந்து வியூஸ் போகாமல் அப்படி இருக்க வந்து நீங்கள் ஏதாச்சும் மைண்ட் செட்டில் யோசிப்பீங்களா? ஏ எனக்கு இவ்வளவு செஞ்சுருக்கிறமே அப்படின்ட்டு எப்பயாச்சும் உங்களோட லைஃப்பில் நடந்துருச்சுக்கா? அதெல்லாம் நடந்திருக்கா? சொல்லுங்க, அதோட ஸ்டோரிய சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஏதாச்சும் ஒரு சாங் நடி, லவ்பல் சாங் ஒன்னு, ரொம்ப ரொம்ப அழகான சாங், ரொம்ப அழகான சாங், ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்தோம். அது எல்லாமே ஓகே, எல்லாமே எல்லாமே எல்லாம் பெர்ஃபெக்ட். அது ரிலீஸ் ஆன பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸோடையும் பேசி அவங்க நாங்கள் அவங்க ரிலீஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் சரியான பிளாட்ஃபார்மாக அமையலை, அண்ட் அதோட ப்ரொமோஷனும் சரியாக அமையலை. ஸோ அதுக்கான வியூஸ் குறைவாக இருந்து அது கொஞ்சம் அப்செட். அதை நினச்சி எப்பயாச்சும் அப்செட் ஆகிருக்கிறீங்களா? இல்லை, அதை நாங்கள் ரீ ரிலீஸ் பண்ணுற பிளானில் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும். சூப்பர் ஐடியா. ஸோ முதல் கனவே சோங் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு சொல்ல விரும்பல, இந்த நல்ல ஒரு படைப்பு, இந்த டிரெக்டர் நல்ல டிரெக்டர் அண்ட் நல்ல திறமையான டிரெக்டர். அது இல்லாமல் அருள் அண்ணா நல்லாவே தெரியும், டிஓபி அருள் அண்ணா ரொம்ப அழகான ஷார்ட்ஸ் வச்சுருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாமே. அது இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க ரொம்ப ஸ்வீட். அது இல்லாமல் நேச்சுரலாக எப்படி மேக்கப் வரணும், இவளுக்கு மட்டும் இல்லாமல் எனக்குமே மேக்கப் எங்களுக்கு தேவைப்படாது, பட் அது லைட்டாக வச்சாலும் அவள் கணக்காக வச்சு விட்டாங்க, கணக்காக மேக்கப் பண்ணி விட்டுவிட்டாங்க. அண்டு டீமே ஃபுல்லாக சப்போர்ட், அசிஸ்டன்ட் டிரெக்டர் வந்து எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவாக, எந்த ஒரு பிரச்சனையும் யாருமே எந்த ஒரு டென்ஷன் ஆகாமல் அப்படி பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. மக்கள் இந்த ப்ராஜெக்ட் நல்ல அவுட்புட் வந்துருக்கு, நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஸோ மக்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்கள் பார்க்கணும்னு கேட்டுருக்கேன். டிஆர்எம் பிக்ஷன் நிறுவனம் நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நிறுவனத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு வரிகள். டிஆர்எம் பிக்சர்ஸ் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அவங்களோட, அவங்களோட இது பார்த்துருக்கோம். அவங்க இலங்கை சினிமாவுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ டிஆர்எம் பிக்சர்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இலங்கை சினிமா வளர்க்குறாங்க, அவங்க ஒன்று விரிய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. டிஆர்எம் பிக்சர்ஸ் மாதிரி மற்ற நிறுவனங்களும் வந்தாங்கன்னா இலங்கை சினிமா கண்டிப்பாக வளரும், இலங்கை சினிமா கண்டிப்பாக வளரும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நம் நாட்டில் வந்து நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, இந்திய நாட்டிஸ்டை விட நம் நாட்டில் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த கலைஞர்கள் எல்லாம் வரவேற்க வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அல்லது மக்களோட சப்போர்ட், அல்லது வெளியில் இருக்கிற நிறுவனங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவைப்படப்படுது அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் டைரக்டர்கிட்டையும் கேமராமேன்கிட்டையும் பேசலாம். ஸோ முதல் கனவே சோங்கோட கேமராமேன் டைரக்டரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட என்னுடைய விஷயங்கள் பேசிக்கொள்ளலாம். டைரக்டர் சார், நீங்கள் சொல்லுங்கள். பாட்டு வந்து நான் ஃபுல்லாகவே பார்த்துருந்தேன். ஸோ இன்றைக்கி எங்களோட ஈழத்து சினிமாவில் இப்படி ஒரு பாட்டு இது வரைக்குமே நான் பார்த்ததில்லை. இப்படி ஒரு ஸ்டோரியோட லவ் சாங் அப்படின்னு சொன்னாலே வளமையாக ரொமான்டிக் சாங், ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சீன்கள் வச்சு நாங்கள் செய்வோம். ஆனால் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதை யோசித்து செஞ்சுருக்கிறீங்க. ஸ்டோரி எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க? ஸ்டோரி என்ன மாதிரி எனக்கு நடந்ததா? நடந்ததா? ஓகே, நம்பிட்டீங்களா? இல்லை, என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு எல்லா சாங்குமே ஒரு லவ் சாங்கான அவங்கள தான் வந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு சாங் எடுப்போம்னு தான் பிளான் பண்ணினேன். பிளான் பண்ணால் இப்போ முதலே டிஆர்எம் தீவண்ணா காய்ச்சிருந்தார், தீவண்ணா சிவாஸ்கரன் காய்ச்சிருந்தேன். அப்போ தான் ஸ்டோரி இதில் இருக்கா லைன் இருக்கான் சாங் நடக்கக்கூடிய மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன். அப்போ சரி, எனக்கு ஒரு டைம் தாங்கன்னா நான் சொல்கிறேன் ஸ்டோரின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சொல்லியிருந்தேன். அந்த நான் சொன்னேன், ஸ்டார்ட்லேயே சொன்னேன், நான் சாங் ஸ்டார்ட்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி ஒரு 15 போலீஸ்கார் ரவுண்ட் பண்ணுறாங்க, மேலே ஏறிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அவர் சொன்ன, நிப்பாட்டு என்னடா சோங்கி இவ்வளோ கொடுக்குறவன் சொல்கிறேன். அப்போ நான் ஃபுல்லாக சொல்லி முடித்தேன், சொல்லாமல் சொல்லி முடிக்கணும். ஓகே, நல்லாயிருக்கு. என்ன இதில் மேக்கிங் வைஸாக கொஞ்சம்
நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்களோ, இப்போ போலீஸ் என்ன போலீஸ்லேயே ஒரு 15 பேர் கிட்ட இருக்கிறாங்க, அப்படி மற்ற இதுலாம் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்கிறாங்களா, இப்போ இவ்வளவு ஆர்டிஸ்ட்டை வச்சு சோங்கில் அவ்வளோ மேக் பண்ணுற கூட இவங்கள சைட்டில், அப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் தான் இந்த ப்ரொஜெக்ட் செய்யுது. ஓகே, நம்மளை கேமராமேன்கிட்ட வரலாம். ஸோ ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக வச்சுருக்கிறீங்க கேமராவை வந்து. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் முதல் கனவையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? முதல் கனவை வந்து ராம இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணணும். ஓகே, என்ன படம் பண்ணியிருக்கிறீங்க? விலங்கு தரிக்கும். விலங்கு தரிக்கும். ஓகே, அப்போ அந்த டைம் தான் இப்படி பாட்டம் இருக்குது பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ கதையை கேட்டோம், கதையே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே, அப்போ உங்களுக்கும் பிடிச்சிட்டு கதையை கேட்டோன்னே? ஆமாம் ஆமாம், என்ன டிஃப்ரெண்ட்ஸ் தானே, இது டிஃப்ரெண்டாக இருந்தது, வேறு வேறு ஜோனில் வந்து ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி பண்ணுவோம்னு சந்தோஷம் அதில் ஒர்க் பண்ணுது. ஏன்னா பாட்டு ஃபுல்ஃபில்லாக பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அவங்களோட ஹீரோ ஹீரோயின்ஸ் நடிப்பாக இருந்தாலும் சரி, கேமராமேன்ஸ் வச்ச அந்த ஒவ்வொரு ஒரு ஸ்பொட்டாக இருந்தாலும் சரி, டைரக்டர்ஸோட ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வேறு லெவலில். கார்த்திக், நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறியா? பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் போகிறேன். டேய் உட்காரு. பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன செய்வேன்? இதுக்கப்புறமா ஏதாச்சும் ப்ரொஜெக்ட் செய்கிற ஐடியாஸ் இருக்கா? ஆமாம் ஆமாம், இப்போ அடுத்தும் ஒரு பாட்டும் நம்ம செய்கிறோம். ஓகே, ஒரே டீம் தான்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ டீம்னு இப்போ நான் இவர்கிட்ட பாட்டு தான் நான் கேமரா பண்ணுறேன், அதுக்கப்புறம் படம் அப்படி இப்படி நிறைய வகைகள் போயிட்டுருக்கு. ஓகே, டைரக்டர்கிட்டக்கு இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் தானே? முல்லைத்தீவு. ஓகே, இருந்தாலும் நீங்கள் கொழும்பு ஆர்டிஸ்ட்டை வந்து எதுக்காக எடுத்தீங்க? ரெண்டாவதுல இப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கே விசுவல பார்க்க வந்து ஆடியன்ஸ் வந்து நம்பிடணும், ஆடியன்ஸ் வந்து ரியல் கப்பல் மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஓகே ஓகே, அப்போ நான் இங்கே இப்போ கொஞ்சம் நெருக்கமான சீனும் சீன்ஸும் நெருக்கமான சீன்ஸும் இருக்குது. ஆனால் நான் இப்போ இங்கே ஒரு ஹீரோயின் அப்படின்னு நான் இப்போ ஜெஸ்னால சைட்டில் நான் எடுக்க போனால் ஒரு என்ன சொல்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து வேறு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேண்டாம், க்ளோஸான சீன்ஸுகள் வச்சு எடுக்கிறது. ஓகே, அப்போ ரியல் கப்பல் மாதிரி ஃபீல் கொடுக்குறாரா இருக்கு இருக்காங்களா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கிறது தான் இவங்களோட இன்டர்வியூ வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ லவ் ஸ்டே கிடைக்கிறேன் அவர் இன்டர்வியூ வந்து, அப்போ அதுலேருந்து தான் ஃபிக்ஸ் பண்ணவங்க வச்சுக்கலாம். இவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நான் நினச்சேன் நம் நாட்டு கலைஞர்களுக்கு கிட்டப்பேக்கு இந்த சீனெல்லாம் வந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஐயோ நமக்கு மூவியே தேவையில்லைன்ட்டு. ஸோ ஒரு டைரக்டராக நீங்கள் எங்களோட நாட்டு கலைஞர்கள் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு க்ளோஸ் சீனுகள் அப்படி இப்படி வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அது ஒருத்தொட்டு பர்சனலாக இருந்தாலும் பிள்ளைக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிள்ளைக்கு அந்த ஃபீல்டில் விருப்பம் இருக்கும், இருந்தாலும் மெட்டவே எங்களை என்ன கதைப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக பெரும்பாலும் யாழ்ப்பாணத்து பெண்கள் ஒரு சில திரைப்படங்களை தவிர்க்கிறாங்க. அதை பற்றி ஒரு டைரக்டராக நீங்கள் நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ்லேயும் இருக்கும், ஏன்னா எல்லாருமே ஒரு சினிமாவை சினிமா பார்க்குறேன் துணிமணியும் பார்க்குறாங்க. அப்போ அது மாறணும், ஏன்னா இப்போ இந்தியாவில் ஓடி நிறைய நிறைய இது செய்கிறாங்க, ஆனால் அதை பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கறது கூட இங்கே ஒரு ஹீரோயின் ஒரு நெருக்கமான ஒரு சீன் வந்துட்டு இருந்தால் அந்த வீட்டுலேயோ இல்லாட்டி பார்க்குற ஆடியன்ஸோ ஒரு மாதிரி காய்ப்பாங்க, அதாலேயும் பயப்படலாம். ஆனால் இன்னும் இங்கே ஹீரோயின்ஸ் வந்து என்ன புரோக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண பழகிக்கொள்ளணும் தான். சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க ரியல் கப்பிள்ஸ் மாதிரி இருக்கணும், அதனால தான் நான் நிறைய இடத்த சர்ச் பண்ணி அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்து ஆக்களை பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு கேமரா எல்லாமே வைக்கும்போது ஒரு அது ஒரு நல்ல ஃபீல் ஆச்சா? அவள் நல்லா இருக்காங்களே ரியல் லைஃப்லேயே அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? முன்னாடியே தெரியும், முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறீங்களா? அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணதில்ல, நான் மியூச்சுவலாக தெரியும். இப்போ அவங்க ஒர்க் பண்ணுற ப்ரொஜெக்ட் எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படி தெரியும். அப்போது அது நார்மலாகவே அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும் ரெண்டு பேரும். அவங்க பண்ணுற எல்லா ப்ரொஜெக்டும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால நார்மலாக தெரியும். இவர் இப்போ கதை சொல்லிட்டு யார் ஹீரோ ஹீரோயின்னு கேட்கும்போது சொன்னார் இப்படி அங்கே இருந்தால் வராங்க. மற்றது இப்போது நீங்கள் சொன்ன விஷயம் தான், இப்போ இங்கே நாம் ஆக்களை எடுக்கிறதுனா ஜெஃப்னாவிலேயோ அல்லது எடுக்கிறதா இருந்தால் நெருக்கமான சீன்கள் வைக்கிறதுக்கே நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம படத்துலையும் அது யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஒரு பெரிய படம் பண்ணாலுமே அதுக்குள்ளே வந்து ஆக்கள் இப்போ ஹீரோ ஹீரோயினை ரொம்ப நெருக்கமாக வைக்கிறதுக்கு அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இங்கே ஃபீல்டு அப்படி இருக்குது இப்போது ரொம்ப வளரல் தானே. நீங்களும் நடிக்கிறீங்க தானே? ஹீரோயின் ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நம்ம எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளை யாருமே பேச மாட்டாங்க. ஸோ நானும் இந்த ஃபீல்டில் என்னை பற்றி பேசுறதுக்கு நெகட்டிவான பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஸோ பர்சனல் விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லி அல்லது ஏதா அப்படியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காததால இன்றைக்கு வரைக்கும் என்ன அப்படி யாருமே பேசலைன்ற அவங்க சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, முதற்கான வேலை ஒவ்வொரு ஃப்ரேமும் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன் அதில்? எனக்கு வந்து இல்லை, அதில்
ஒரு ஷாட் வந்து நல்லா இருக்கும். அந்த சங்கப்பட்டியில் சச்சின் பேசிட்டு திரும்ப வர அப்படி கேமரா ரொட்டேட் பண்ணி அவட ஃபேஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஷாட் வந்து எனக்கு நான் எடுக்கும்போது பிடிச்சிருந்துச்சு. அது நான் பாட்டு பார்க்கும்போதும் அது நல்லா இருக்காச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் டைரக்டர் ஏதாச்சும் ஒரு சீன் தான் சொல்லணும். நிறைய சீன் சொல்லலாம். அதில் எனக்கு பிடிச்சாண்டா எனக்கு அவருக்கு பிடிச்சதானே பாட்டே. ஆமாம், எனக்கு கடைசியாக ஒரு சீன் உண்டு. அவங்களோட அப்பா வந்து இறங்கி வருவேன் அந்த அந்த சீன் கொஞ்சம் மாசாக இருக்கும். அந்த சீன் பிடிச்சிருந்து சொல்லலாம். இனி வர்ற காலங்களோட இவங்க ரெண்டு பேரோடையும் ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? நிச்சயமா. ஒத்துழைப்பு வழங்கினாங்க சூட்டுக்கெல்லாம் டைம். இப்போ என்ன சொல்கிறேன், லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். கடைசி நாள் டைம் குறைவு, கடைசி நாள் ஷூட் முடிக்கணும். அப்போ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதை கூட கடைசியாக ஒரு கோயில் ஒன்றில் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் முடிக்கலாம். வேண்டாம், சில பேர் என்னென்னா ப்ராப்பரான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே அப்பப்போ பேசலை. இறங்கிட்டாங்க அப்படியே. ஏன்னா இந்த இப்போ இப்போத்த நிலைமையில் வந்து நாங்கள் டிமாண்ட் வைக்கக்கூடாது. இப்போ இப்போ இப்படி தான் ஏன்னா எஃப்னா ஆர்டிஸ்டே இப்போ நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்படி இப்படி எல்லாம் செய்தால் தான் நான் விருப்பம். இப்படி இப்படி அந்த நிறைய எங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். சரி, நீங்கள் முதற்கனவே டீம் பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு கேமராமேனா முதற்கனவே டீம் பற்றியும் முதற்கனவே பாட்டை பற்றி அல்லது அதில் பேர் பண்ணாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ டிஆர்எம் சேனலில் தான் இருக்குது, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணது. அவங்களை தேங்க்யூ சொல்கிறேன் நான் இந்த டைமில். மற்றது எல்லாரும் பாருங்கள், பாட்டு பார்த்து உங்களோட கருத்துக்களை நெகட்டிவோ பாசிட்டிவோ ஓப்பனாக சொல்லிட்டா நம்ம அடுத்த கட்டம் வளர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்ன பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் இதில் போய் அடிச்சு விடுங்க. அவங்க அதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவங்களோட திருத்தவங்க இதில் வந்து பார்த்துருவாங்க. அடுத்த நிமிஷம் டிலீட் பண்ணிடுவாங்க. அடுத்த நிமிஷம் டிலீட் பண்ணிடுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க மைண்ட் செட்டில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் மாற்றி இருக்கலாமோ அப்படின்றத. ஸோ பட்ஜெட் வந்து ஸ்ரீலங்காவில் எந்த படிப்பு செஞ்சாலும் பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் நம்ம யாருமே காட்டி குரல்றது இல்லை. அது ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் கேர்ள்ட வயசு கேட்கக்கூடாது, படத்தில் பட்ஜெட் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி நான் பட்ஜெட் கேட்கலை. பட் எல்லாருக்குமே இப்போ ஒரு சில பேர் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீனில் வந்தால் காணும்னுட்டு நிறைய பேர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் கூட இல்லைன்னா நான் காசு தேவையில்லை, நான் அந்த ஸ்க்ரீனில் வரதுக்காகவே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படி யாராச்சும் கேட்டிருக்காங்களா? அப்படி நீங்கள் ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறீங்களா? நிறைய பேர் செய்வேன். இந்த படத்தில் கூட இப்போ நான் விலங்கு தெரியும் செய்வேன். இப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்ட நடிச்சு மொத்தமாக டோட்டலாக செய்யிருக்கேன். அதில் நிறைய பேர் பேனன் சொல்கிறேன், ஒரு டிரான்ஸ்போர்ட் காசு அதெல்லாம் கொடுக்குறது, போக்குவரத்து செலவு அதெல்லாம் கொடுக்குறேன். அப்படி இருந்தால் ஒரு 10-15 நாள் கூட எங்களோட நின்று ஒர்க் பண்ணி தருவாங்க. அப்படி மாற்ற அப்படி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயங்களை. ஸோ கண்டிப்பாக நான் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு நிறைய எடுத்துட்டேன். ஸோ நம் நாட்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, அக்கா இன்றைக்கி எங்கள் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம்டா, எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம், அது பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் எங்கள்கிட்ட இல்லையோ அந்த விஷயங்களை நாங்கள் பெருசுப்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நீங்கள் கூட அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்க. கண்டிப்பாக முதல்கனை வெட்டி பாட்டை வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள், கீழே வந்து நாங்கள் லிங்க் போட்டிருப்போம். ஸோ மக்களாகி உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே நம் நாட்டு கலைஞர்களுக்கு தேவை அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். உங்களோட குரூப் அதாவது முதல்கனவை குரூப் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மியூசிக் வந்து மதிசன் இருந்து, மதிசன் பூ மதிசன் உண்டு. மற்றது எடிட்டிங் சனசன் சொல்லுவாச்சு. மற்ற ஏடியாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே, சைத் தேனா அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்ல என்னென்னா, இது வந்து இப்போ அகிலத்துலேருந்து வர பாட்டுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என் இது ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஒர்க் பண்ணிக்கிறேன். நீ ஆடியன்ஸ் தான் என்ன மாதிரி இருக்குன்ட்டு இப்போ பாட்டு ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கு.
அவங்களாம் சொல்லணும். நிச்சயமாக ஸ்டோரி டெல்லிங்கோடு எடுக்கிற சாங்கில் வந்து மேக்ஸிமம் எங்கள் நாட்டில் கொஞ்சம் குறைவாக தான் எடுக்கிறாங்க. அது இப்போ இது வந்து கண்டிப்பாக ஓடணும், கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக முதற்கனவே சோங்க போய் பாருங்கள். இது வந்து டிஆர்எம் பிக்ஷன் நிறுவனம் வழங்குறாங்க. ஸோ மக்களாகிய சப்போர்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கு தேவை. இது தாண்டி நிறைய ப்ரொஜெக்ட் வந்து இவங்க கப்பிள்ஸோட வந்து நிறைய செய்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனி வர்ற காலங்களில் அவங்களோட ப்ரொஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நானும் இப்போ வந்து விடைபெற்று செல்லும் நேரம் நெருங்கி விட்டதுன்றதால் இப்படியான ஒருத்த அடுத்த ஒரு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அனுப்பும் உங்கள் லக்ஷணா.